அனைவருக்கும் ஆர்த்திசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6th to 10th சயின்ஸ்ல மிக முக்கிய வினாக்கள் என்று நம்ம பார்க்க போறோம். இது நீங்க ஒரு தேர்வு போல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, காந்த புலத்தினை அளப்பதற்கான அழகு டேஸ் ஆகும். காந்த புலத்தினை அளப்பதற்கான அழகு டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ எக்ஸாம், ஆப்ஷன் பி மேக்ஸா, ஆப்ஷன் சி டெஸ்லா, ஆப்ஷன் டி டெஸ்லா. சரியான பதில் எதுன்னு ஒரு நோட் பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க. மொத்தம் மூணு வினாக்கள் நம்ம பார்ப்போம், அதுக்கு அடுத்தது சரியான பதில் நம்ம பார்த்துவோம் உடனே. ஓகே, அடுத்த இரண்டாவது வினா, டயகாந்த பொருளுக்கு சிறந்த உதாரணம் எது? ஆப்ஷன் ஏ பிஸ்மத், ஆப்ஷன் பி அலுமினியம், ஆப்ஷன் சி குரோமியம், ஆப்ஷன் டி நிக்கல். சரியான பதில் தேர்ந்தெடுத்து எழுதுங்க. மூன்றாவது வினா, டேஸ் காந்த பொருட்கள் சீரான காந்த புலத்தில் தொங்கிவிடும் போது அவை காந்த புலத்திற்கு செங்குத்தாக தங்களை சீரமைத்து வந்து நிற்கும். எந்த காந்த பொருள் சீரான காந்த புலத்தில் தொங்கிவிடும் போது அவை காந்த புலத்திற்கு செங்குத்தாக தங்களை சீரமைத்து வந்து நிற்கும்? ஆப்ஷன் ஏ ஃபெரோ, ஆப்ஷன் பி பாரா, ஆப்ஷன் சி நிலை, ஆப்ஷன் டி டயக். இப்போ நம்ம முதல் வினாக்கான சரியான பதில் வாங்குவோம். ஆப்ஷன் சி சரி, காந்த புலத்தினை அளப்பதற்கான அழகு வந்து டெஸ்லா. இரண்டாவது வினா, ஆப்ஷன் ஏ டயகாந்த பொருளுக்கு சிறந்த உதாரணம் எதுனா பிஸ்மத். மூன்றாவது வினாக்கு, ஆப்ஷன் டி டயகாந்த பொருட்கள் சீரான காந்த புலத்தில் தொங்கவிடும் போது அவை காந்த புலத்திற்கு செங்குத்தாக தங்களை சீரமைத்து வந்து நிற்கும். அடுத்தது நான்காவது வினா படமாம், எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் படும் ஒளிக்கதிர் டேஸ் என அழைக்கப்படுகிறது. எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ எதிரொலிப்பு கதிர், ஆப்ஷன் பி குத்துக்கோடு, ஆப்ஷன் சி படுகதிர், ஆப்ஷன் டி படுகோணம். சரியான பதில் எதுனா தேர்ந்தெடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது ஐந்தாவதுனா, ஒரு சமதள அடியில் படுகதிர் ஏற்படுத்தும் கோணம் 57 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் அளவு என்ன? ஆப்ஷன் ஏ 57 டிகிரி, ஆப்ஷன் பி 33 டிகிரி, ஆப்ஷன் சி 43 டிகிரி, ஆப்ஷன் டி 53 டிகிரி. சரியான பதில தேர்ந்தெடுத்து எழுதிக்கோங்க. ஆறாவதுன்னா, பெரிஸ்கோப்பில் இரு சமதள ஆடிகளையும் ஒன்றுக்கொன்று டேஸ் கோணத்தில் அமைக்கவும். பெரிஸ்கோப்ல இரு சமதள ஆடிகளை எந்த கோணத்தில் அமைந்திருக்கும்? ஆப்ஷன் ஏ 90 டிகிரி, ஆப்ஷன் பி 55 டிகிரி, ஆப்ஷன் சி 180 டிகிரி, ஆப்ஷன் டி 45 டிகிரி. சரியான பதில தேர்ந்தெடுத்து எழுதிக்கோங்க. இப்ப நம்ம நான்காவது வினக்கான சரியான பதில் நம்ம பார்த்தலாம். ஆப்ஷன் சி எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர் படுகதிர் என அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது வினா, ஒரு சமதள அடியில் படுகதிர் ஏற்படுத்தும் கோணம் 57 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு? ஆப்ஷன் ஏ 57 டிகிரி. சரி, ஆறாவது வினா, பெரிஸ்கோப்பில் இரு சமதள அடிகளையும் ஒன்றுக்கொன்று டேஸ் கோணத்தில் அமைக்கவும். ஆப்ஷன் டி 45 டிகிரி கோணத்தில் அமைந்திருக்கும். ஓகே, அடுத்தது ஏழாவது வினா பார்க்கலாம், ஒளியானது எப்பொழுதும் டேஸாக செல்லும். இந்த பண்பின் விளைவாக டேஸ் உருவாகிறது. ஆப்ஷன் ஏ வளைக்கோட்டில், அடுத்தது நிழல்கள். ஆப்ஷன் பி நேர்கோட்டில், அடுத்து நிழல்கள். ஆப்ஷன் சி நேர்கோட்டில், அடுத்தது எதிரொலிப்பு. ஆப்ஷன் டி வளைந்து பின்னா நேராக, நெக்ஸ்ட் நிழல்கள். சரியான பதில் எது கரெக்டாக பொருந்துதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுங்க. எட்டாவதுனா, ஆடியில் படும் ஒளியானது டேஸ், ஆடியில் படும் ஒளியானது டேஸ். ஆப்ஷன் ஏ ஊடுருவி செல்கிறது, ஆப்ஷன் பி எதிரொலிப்பு அடைகிறது, ஆப்ஷன் சி உட்கவரப்படுகிறது, ஆப்ஷன் டி விலகல் அடைகிறது. சரியான பதில் எழுதிக்கோங்க. நம்ம இப்போ ஏழாவது வினாக்கான சரியான பதில் பார்த்துடலாம். ஆப்ஷன் பி ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டிலே செல்லும், இந்த பண்பின் விளைவாக நிழல்கள் உருவாகிறது. எட்டாவது வினாக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது. ஓகே, அடுத்தது ஒன்பதாவதுனா, பின்வருவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? பின்வருவற்றில் எது பகுதி அளவு ஊடுருவும் பொருள்? ஆப்ஷன் ஏ கண்ணாடி, ஆப்ஷன் பி மரம், ஆப்ஷன் சி நீர், ஆப்ஷன் டி மேகம். இது சரியான பதிலோ அதை நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. அது பத்தாவதுனா, ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஆப்ஷன் ஏ எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போது, ஆப்ஷன் பி எதிரொலிக்கும் பரப்பை அணுகும் போது, ஆப்ஷன் சி எதிரொலிக்கும் பரப்பினை வழியே செல்லும் போது, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. எது சரியான பொருந்துகிறதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க ஆன்சரா. அடுத்தது பதினோராவதுனா, கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? கீழ்காணும் எந்த பொருளே ஒளியை நன்கு எதிரொலிக்கிறது? ஆப்ஷன் ஏ பிளாஸ்டிக் தட்டு, ஆப்ஷன் பி சமதலாடி, ஆப்ஷன் சி சுவர், ஆப்ஷன் டி காகிதம். இப்போ நம்ம ஒன்பதாவதுக்கான சரியான பதில் பார்த்துப்போம். ஆப்ஷன் டி பின்னொருட்டில் எது பகுதி அளவு ஒளி உருவும் பொருள்? மேகம். பத்தாவதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஒளியானது எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போது எதிரொலிப்பு நடைபெறுகிறது. பதினோராவதுக்கான சரியான பதில் என்னென்ன? சமதலாடி. கீழ்கொண்டு எந்த பொருள் வந்து ஒளியை நன்கு எதிரொலிக்கும்னா சமதலாடி தான். ஓகே, அடுத்தது பன்னிரெண்டாவது வினா, டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. ஆப்ஷன் ஏ நீர், ஆப்ஷன் பி குறுந்தகடு, ஆப்ஷன் சி கண்ணாடி, ஆப்ஷன் டி கல். இதுல எது எந்த பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது, எது கரெக்டா இருக்கும்னு பார்த்து ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்தது பதிமூன்றாவதுனா, ஒளி என்பது ஒரு வகை டேஸ், ஒளி என்பது ஒரு வகை டேஸ். ஆப்ஷன் ஏ பொருள், ஆப்ஷன் பி ஆற்றல், ஆப்ஷன் சி ஊடகம், ஆப்ஷன் டி துகள்.
சரியான பதில் எதுனா தேர்ந்தெடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம 12வதுக்கான சரியான பதில் நம்ம பார்த்தலாம். ஆப்ஷன் சி கண்ணாடி. கண்ணாடி பரப்பு ஒளியை எதிரொலிக்கும், வேறு எதுவுமே ஒளியை எதிரொலிக்காது. அடுத்தது 13வதுக்கான சரியான பதில் நம்ம பார்த்தலாம். ஆப்ஷன் பி ஆற்றல். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். அடுத்து 14வதுக்கு நம்ம போகலாம். இரும்பின் தாதுவானது டேஸ் என்று அழைக்கப்படும் காந்தக்கலை வலிமையானது. இரும்பின் தாதுவானது டேஸ் என்று அழைக்கப்படும் காந்தக்கலை மிகவும் வலிமையானது. ஆப்ஷன் ஏ மேக்னடைட், ஆப்ஷன் பி சில்ரைட், ஆப்ஷன் சி நைட்ரைட், ஆப்ஷன் டி இவை மூன்றும். இது சரியான பதிலுக்கு எந்த எழுதிக்கோங்க. 15வதுனா அன்றாட வாழ்வில் காந்தங்கள் டேஸ் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. காந்தம் வந்து எதில் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ குளிர்பதனிகள், ஆப்ஷன் பி கணினிகள், ஆப்ஷன் சி மின் உயர்த்திகள், ஆப்ஷன் டி இவை மூன்றும். இது சரியான பதிலுக்கு எந்த எழுதிக்கோங்க. 16வதுனா மேக்னடைட்டின் மூலக்கூறு வாய்ப்பு என்ன? மேக்னடைட்டின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? ஆப்ஷன் ஏ Fe2O2, ஆப்ஷன் பி Fe3O4, ஆப்ஷன் சி Fe2O4, ஆப்ஷன் டி Fe4O3. இப்போ நம்ம 14வதுக்கான சரியான பதில் நம்ம பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ இரும்பின் தாதுவான மேக்னடைட் என்று அழைக்கப்படும் காந்தக்கலை மிகவும் வலிமையானது. 15வதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி. அன்றாட வாழ்வில் காந்தங்கள் குளிர்பதனிகள், கணினிகள், மின் உயர்த்திகள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது மேக்னடைட்டின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்ன? ஆப்ஷன் பி Fe3O4. ஓகே, அடுத்தது 17வது என்ன போலாம். செயற்கை காந்தங்கள் செய்ய பயன்படக்கூடிய உலோகங்கள் டேஸ் ஆகும். செயற்கை காந்தங்கள் செய்ய பயன்படக்கூடிய உலோகங்கள் எது? ப்ரோமீட்டர் 1 இரும்பு, அடுத்த 2 அலுமினியம், அடுத்த 3 கோபால்ட், அடுத்த 4 தாமிரம். இல்லை எது செயற்கை காந்தங்கள் செய்ய பயன்படுகிறதுன்னு பார்த்து சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது 18வதுன்னா டேஸ் நீண்ட காலம் காந்த பண்புகளை இழக்காதவை. டேஸ் வந்து எந்த காந்தங்கள் வந்து நீண்ட காலம் காந்த பண்புகளை இழக்காதவை? ஆப்ஷன் ஏ இயற்கை காந்தங்கள், ஆப்ஷன் பி செயற்கை காந்தங்கள், ஆப்ஷன் சி இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்கள், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. இப்போ நம்ம 17வதுக்கான சரியான பதில் பார்த்தலாம். ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. 1 இரும்பு, 3 கோபால்ட். இது மட்டும்தான் செயற்கை காந்தங்கள் செய்ய பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள் ஆகும். அடுத்தது 18வதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இயற்கை காந்தம் தான் நீண்ட காலம் காந்த பண்புகளை இழக்காதவை. ஓகே, அடுத்தது கடைசி 2வினா 19வதுனா பின்வருவற்றுள் எது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? பின்வருவற்றிலும் எது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? ஆப்ஷன் ஏ மோட்டார், ஆப்ஷன் பி மின்கலன், ஆப்ஷன் சி மின்இயற்றி, ஆப்ஷன் டி சாவி. சரியான பதில் எதுனா தெரிஞ்சு எழுதிக்கோங்க. அடுத்தது 20வதுனா ஒரு மின்இயற்றின்னு என்ன? மின்இயற்றோட வேலை என்ன? ஆப்ஷன் ஏ மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது, ஆப்ஷன் பி இயந்திர ஆற்றலை வெப்பாற்றலாக மாற்றுகிறது, ஆப்ஷன் சி மின்னாற்றலை வெப்பாற்றலாக மாற்றுகிறது, ஆப்ஷன் டி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. இப்போ நம்ம 19வதுக்கான சரியான பதில் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ மின் மோட்டார் வந்து மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. அடுத்து 20வதுனா ஒரு மின் இயற்றி இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. மின் இயற்றி வந்து இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. ஓகே, டெஸ்ட் எழுதின அனைவருக்கும் ஆர்சிசி சார்பாக வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை மற்றொரு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.